ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஜேஎஸ் பில்டர்ஸ் சைட்டில் எஸ்கவேஷன் ஒர்க்லாம் ப்ராப்பராக முடிஞ்சு காலம் எரக்ஷன் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி ஃபுட்டிங் காங்கிரீட்டுக்காக சைட் வந்து ரெடி ஆகிருக்கு ஸோ இந்த காங்க்ரீட்டிங் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் ப்ராப்பராக பண்ணணும் காங்கிரீட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நம்ம கடைபிடிக்க வேண்டியது அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இன்றைக்கி நம்ம டீடெயிலாக சைட்டில் பார்க்கலாம் வெல்கம் டு ஜேஎஸ் பில்டர்ஸ் நான் உங்கள் இன்ஜினியர் சதாம் ஸோ காலம் எரெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ ஃபுட்டிங் கான்க்ரீட்டுக்கு நம்மளோட சைட் ரெடியாக இருக்குது இப்போ வந்து இந்த காலமில் நம்ம அந்த ஸ்டீலை வந்து முக்கியமாக கவனிக்கணும் அந்த ஸ்டீல் வந்து எந் எவ்வளோ லென்த்தில் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் லேப்பிங் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கம்பி முடிய போகிற இடத்துல இருந்து அடுத்த கம்பியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணி கட்டுவோம் ஸோ அப்படி கட்டும் போது அந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸ் ஆஃப் ராடுமே வந்து சேம் லெவலில் வந்து இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ராட்சியை வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அடுத்த லெவலில் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் இருந்து நம்ம ஜாயின் பண்ணும் போது அந்த பாயிண்ட் வந்து வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ அதனால் நம்ம அந்த வீக்கர் செக்ஷன் எல்லாமே ஒரே இல்லாமல் டிஃப்ரெண்ட் லென்த்தில் இந்த மாதிரி ஒரு டூ ஃபீட் அது த்ரீ ஃபீட் வந்து டிஃப்ரெண்ட் லென்த் வந்து காமிக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம் ஸோ இப்படி பண்ணும் போது நம்ம அடுத்த ஜாயிண்ட்டு ராடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணும்போது அந்த வீக்கர் பாயிண்ட்ஸ் வந்து டிவைட் பண்ணி லோட் வந்து கரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம கவனிக்கணும் அடுத்தபடியாக நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி ஃபுட்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீலில் இடையில் ஏதாவது நிறைய மண்ணோ ஏதாவது கண்ணோ ஏதாவது நிறையா விழுந்திருக்கும் ஸோ அதெல்லாமே ப்ராப்பராக ரிமூவ் பண்ணி குப்பைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஒரு அவசியமான விஷயம் ஸோ அந்த டெப்ரிஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக ரிமூவ் பண்ணணும் அடுத்தபடியாக நம்ம காங்கிரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த வந்து பிளேஸை வந்து நல்லா தண்ணியில் வந்து தொழிச்சு வர்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஸோ எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போடக்கூடிய காங்கிரீட்டில் வந்து வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து கரெக்டான ப்ரொப்போசன் அளவில் போடுவோம் தண்ணியை வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய தரை வந்து வெயில் அடிக்கும் போது அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கும் அப்படி இருக்கும்போது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ வந்து சரியாக ஆகாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் தேவையான தண்ணியை வந்து நம்ம ஏற்கனவே கீழே கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய காங்கிரீட் வந்து கரெக்டான ஸ்ட்ரென்த்தை வந்து அட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து காங்கிரீட் போடும் வந்து சரி வயலில் மிக்சிங் எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக வருதா நம்ம கொடுக்குற மிக்ஸிங் ப்ரப்போஷன் படி வருதா அப்படிங்கிறத ப்ராப்பராக செக் பண்ணுறது ரொம்ப அவசியம் காங்கிரீட் பண்ணும் போது அந்த முட்டு கொடுத்துருக்குற கட்டையை வந்து எந்த விதத்துலையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ப்ராப்பராக வந்து எந்த ஒரு சேக்கிங்னஸும் இல்லாமல் போடணும் அப்படி போட்டால் தான் வந்து நம்ம காலம் வந்து பொசிஷன் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் ஸோ அது வந்து ஒரு நல்ல அட்வைசபுளான விஷயம் காங்க்ரீட் பண்ண செகண்ட் நாளே வந்து அதை வந்து நம்ம சட்ரிங்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கியூரிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து காலம் வந்து ரைஸ் பண்ணுற ஒர்க்கு எல்லாமே ப்ராப்பராக வந்து கிரவுண்ட் லெவல் வரையும் காலம் ரைஸ் பண்ணுற அந்த ஒர்க்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்ம வந்து ஃபூட்டிங் காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கம் வந்து புதுசாக வீடு கட்டக்கூடியவங்களுக்கும் சரி புதுசாக சிவில் இன்ஜினியரிங்காக ஃபீல்டில் வந்துக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முக்கியமான விஷயமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இதே மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் பில்டிங்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் இனோவேஷனான விஷயங்கள் லோ காஸ்ட்டில் எப்படி பில்டிங் பண்ணலாங்கிற நிறைய கான்செப்ட் என்னுடைய சேனலில் இருக்குது நம்ம ஜேஎஸ் பில்டர்ஸ் சேனலில் தொடர்ந்து எல்லா வீடியோஸையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்